பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளை காண்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த மாதத்திலும் பல சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கலாம். இதற்கு என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது, இதை எப்படி தீர்ப்பது, இப்படி இந்த பிரச்சனையை தாண்டுவது, பல கேள்விகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். இந்த மாதத்தில் ஆகிலும் நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஜெயம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இந்த புதிய மாதத்திற்குள்ளே வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று உங்களுடைய பிரச்சனை போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக தேவன் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தருகிறார். அது வேறு புஸ்தகத்தில் 32:8 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம். எனக்கு அன்பானவர்களே, இது என்ன வாக்கு தத்தம் என்று நினைக்கிறீங்களா? இதுவும் கர்த்தர் கொடுத்த அற்புதமான வாக்கு தத்தம். தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பதாகவும் வழி நடத்துவதாகவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் அல்லவா? அந்த தீர்வு தேவனுடைய ஆலோசனையில் இருக்கிறது. அப்ப அந்த ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும், அந்த போராட்டத்திற்கு முடிவு வந்துவிடும். கர்த்தருடைய சரியான ஆலோசனை நம்ம பெற்று நடக்க ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சுலபமாய் நாம் மேற்கொண்டு விட முடியும். ஆகவே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வெறும் ஜபம் மாத்திரம் போதாது, வெறும் உபவாசம் மாத்திரம் போதாது, வெறும் ஊழியக்காருடைய ஜபத்தை சார்ந்திருந்தால் மாத்திரம் போதாது. நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை சார்ந்திருக்கணும், ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். ஒன்று, வேறு புஸ்தகத்தில் ஆண்டவர் ஆலோசனை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை மிக அவசியமானது. பாருங்க, சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவன் போய் வயதானவர்கள் நல்ல ஆலோசனை சொல்றாங்க, அதை புறக்கணித்து விட்டு வாலிபர்கள் கொடுத்த தவறான ஆலோசனைக்கு செவி கொடுத்ததுனால ஒரு தேசமே ரெண்டாய் பிரிந்து விட்டது, பெரிய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து போனான் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, தவறான ஆலோசனை அது பெரிய அழிவை கொண்டு வந்துவிடும். ஆகாப் என்ற ராஜாவிற்கு யேசபேல் என்கிற பொல்லாத மனைவி தவறான ஆலோசனை கொடுத்ததுனால அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாகி போனதையும் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் கொடுக்கிற சரியான ஆலோசனை பெற்றா எந்த பிரச்சனைக்கும் நம்ம முடிவை காண முடியும். நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த போது ஆண்டவரிடத்துல கேட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஊழியத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, நான் வர்றேன், என்ன செய்யணும்னு தெரியாத ஆண்டவரே என்று கேட்டபோது இதை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்தார். நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், அதை மாதிரி செஞ்சா போதும்னு சொன்னார். அதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அதனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த காரியத்திற்கும் நான் ஆண்டவரிடத்தில் போய் காத்திருந்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரனை கேட்கும்போது ஆண்டவர் வழி நடத்துகிறார். சில சமயத்தில் சில பிரச்சனை வரும்போது அமைதியாயிரு, கும்மடல ரெண்டு நாள் அமைதியாரு சரியாருன்னு சொல்லுவார். நான் அமைதியா இருந்த உடனே தன்னால் அதை சரியாகிவிடும். சில சமயத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இதை குறித்து நீ பேசு, இவங்ககிட்ட பேசுன்னு கைட் பண்ணுவார். அந்த ஆலோசனையின்படி செய்யும்போது அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அப்போ தேவனுடைய தெளிவான ஆலோசனை நமக்கு அவசியம். நம்ம உலக மக்களையும் உலக வழக்கத்தையும் பார்த்து பல தீர்மானம் எடுக்கிறோம். அதனால தவறான காரியத்திலே நம்ம நுழைந்து பிரச்சனை மேலும் மேலும் பெரிதாகி விடுகிறது. குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாதி பிரச்சனையா இருக்கலாம், எதுவானாலும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஒரு ஊழியக்காருடைய அனுபவத்தை ஒரு புஸ்தகத்திலே வாசித்தேன். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர், தேவனால் வல்லமை பயன்படுத்தப்படுகிறவர். ஒரு நாள் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டார். சரிகம் பாதிக்கப்பட்ட உடனே அவரு வந்து சிலர்கிட்ட ஆலோசனை கேட்ட போது, இங்க பெஸ்ட் டாக்டர் இருக்கிறார், அதுல ஸ்பெஷலிஸ்ட், அவரை போய் பாருங்கன்னு சொன்னார்கள். உடனே அங்க போனார். அவர் பரிசோதித்து விட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிற உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க.
இவர் வீட்டுக்கு வந்தார், மனசுக்கே சரியில்லை. ஆண்டவரிடத்தில் போய் ஜபம் பண்ணினார், ஆபரேஷனை பண்ணணுன்றாங்களேன்னு சொல்லி. அன்றைக்கு வேத பகுதியை தியானித்த போது ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவன் தன்னுடைய வியாதியிலும் கர்த்தரை தேடாதபடி பரிகாரிகளை தேடினபடியால் அவன் செத்தான் என்பதாக. அது அவருக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. உடனே ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், நான் காண்பிக்கிற ஒரு டாக்டரிடத்திலே போ என்று ஆண்டவர் கைட் பண்ணினாராம். அந்த ஆலோசனை பெற்று அந்த டாக்டரிடத்திலே இந்த ஊழியக்காரர் போனார். அவர் பரிசோதித்து விட்டு சொன்னார், உங்களுக்கு ஆபரேஷன்லாம் தேவையில்லை, நான் ஒரு சின்ன மெடிசன் தரேன் சரியாயிருன்னு சொல்லி அதிலே சுகமாகிவிட்டது. பாருங்க, தவறான ஆலோசனை பெரிய ஆபத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஆண்டவர் சரியா கைட் பண்ணுவார். ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, டாக்டரை கவனிக்கிறதுல கூட ஆண்டவர் கைட் பண்ணுவாரா? கைட் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஏசாயா மூலமாக அத்திப்பழ அடைய கொண்டு வந்து பற்று போடுங்க, அது தீர்ந்துவிடும் என்பதாக ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த வேதத்தில நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கூட ஆண்டவர் ஆலோசனை தருவார். இந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, இந்த பிள்ளைகள் பிரச்சனை எப்படி தீர்ப்பது, இந்த போராட்டம் வீட்டில் வந்திருக்க என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்க போய் ஜெபிக்கணும், நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். நீங்க போய் காத்திருந்து ஜெபித்தால் ஏதாவது ஒரு விதத்துல தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனிடத்துல இந்த ஆலோசனை பெற பழகுங்கள். நிறைய பேர் குறுக்கு வெளியே பயன்படுத்துறோம். அதுக்குதான் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, மோகன்லாசிட்ட சொல்லுவோம், அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லுவோம், எல்லாரும் என்ன சொல்றாங்க நீ பார்க்கலான்னு கேட்போம். ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, அதை வைத்து குழம்பி நிற்கிற மக்கள் இன்றைக்கு நிறைய பேர். அதெல்லாம் பார்க்காதங்க, ஆண்டவர் தான் ஆலோசனை கத்தா. நவீனத்தில் இயேசுக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் நல்ல ஒரு கவுன்சிலர். ஆண்டவரிடத்தில் போங்க, கொஞ்சம் காத்துருங்க, வேதத்தை தியானிங்க, அமர்ந்துருங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு ஆலோசனை கேளுங்க. நீங்க கர்த்தரிடத்தில் ஆலோசனையே கேட்கறது இல்லை, ஜோமணி ஜோமணி இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. கேட்டா ஜோமணி தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல பெரியமானவர்களே, தாவீதனுடைய வாழ்க்கையை பாருங்க. யுத்தத்துக்கு போனா கூட ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். யுத்தத்திற்கு போலாமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு போக முன்னாலேயே அவர் வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறார் ஆண்டவரிடத்தில் இருந்து. வேதத்தில் அதை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி. அப்ப அந்த ஆலோசனைக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அப்படி நீங்க காத்திருந்தா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஆண்டவர் சொல்யூஷன் வைத்திருக்கிறார், தீர்வு வைத்திருக்கிறார், அழகாய் உங்களை காண்பித்து நடத்துவார். ஆனா நீங்க கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். நிறைய பேர் ஆண்டவருடைய பாதத்துல நேரம் செலவு பண்ணுவதற்கு நேரம் கொடுப்பதே இல்லை. அதனால்தான் ஊழியக்காரன்ட்டு போய் ஜெபிச்சிடலாம், ஊழியக்காரன்ட ஜெபிச்சிடலாம். ஊழியக்காரனை தேடுகிற நேரத்துக்கு நீங்க கத்தரை தேடுனா அழகாய் உங்களை வழி நடத்தல பெற்றுக் கொள்ளலாம். நிறைய பேர் அங்கதான் தவறு செய்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம நேரம் கொடுக்கறதற்கு நமக்கு மனம் இல்லை, சோம்பேறிகளாய் மாறிவிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்ல டைம் எடுத்து தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. உங்க கடன் பிரச்சனைக்கு அவர்கிட்ட தீர்வு இருக்கிறாரு. உங்க குடும்ப பிரச்சனைக்கு ஆண்டவர்கிட்ட தீர்வு இருக்கிறாரு. உங்களுடைய பிசினஸ்ல வந்திருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரிடத்துல தீர்வு இருக்கிறாரு. நீங்க தீர்வை பெறணுமானா ஆண்டவருடைய ஆலோசனை பெறணும். ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார், நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன். எனக்கு ஒரு பிசினஸ் மேன தெரியும், ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிப தம்பி தான். அவனுடைய தகப்பனார் அவங்கள்ட்ட பிரிச்சு கொடுத்த பிறகு அவருடைய தொழில் பல மடங்காய் பெருகி விட்டாரு. அவர் செய்யறதெல்லாம் சக்சஸ். ஒரு நாள் பேசி கொண்டிருக்க கேட்டேன், தம்பி எப்படி இந்த பிசினஸ் நீங்க உங்க அப்பா காலத்தோடு இத்தனை மடங்கு பெருகி இருக்கிறது, எல்லாம் ஜெயமா நடக்குதுன்னு கேட்டேன். அந்த தம்பி சொன்னார், அங்கே நான் ஜபம் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறபடி முடிவெடுப்பேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஊழியக்காரன் கூட நிறைய பேர் அதை செய்வதில்லை. ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி சொல்லுகிறார் என்று எப்படி உங்க அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு இடம் வருது வாங்கணும், ஒரு பிசினஸ் வருது புதிய பிசினஸ் தொடங்கணும், மற்றவங்க வாய்ப்பு வரும்போது மற்றவங்க மூலமா கேள்விப்படும் போது அவங்க சொல்லுவாங்க இதை செய் அதை செய், எங்க அப்பா கூட சொல்லுவாங்க இதை செய்ப்பா நல்லா இருக்கும். நீ நான் எல்லாரும் சொல்வதையும் கேட்டுவிட்டு தெய்வ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜபம் செய்வேன், உபவாசம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாங்க, நான் இதை செய்யலாமா வேண்டாமா, நான்
நான் காத்திருந்து ஜெபிக்கும் ஒரு ஆண்டவர் தெளிவா ஆவியான் ஒரு மூலமா என்னோடு பேசுவார், இதை செய்யாத, இதை செய், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் கைடன்ஸ் பிரகாரம் நான் செய்கிறேன், அதனால எல்லாமே சக்சஸ் என்பதாய் சொன்னார். இதான் சீக்கிரம். ஒரு வியாபாரம் செய்கிற தம்பி அப்படி ஜெர்மனி தீர்மானம் எடுத்து செய்யும் போது ஏன் நீங்க செய்யக்கூடாது, ஏன் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? முடியும். டைம் கொடுங்க ஆண்டவருக்கு, அதிகாலை எழுமங்க, காத்திட காத்துருங்க, வசனத்தை தியானிங்க, எனக்கு ஆலோசனை தாரோன்னு கேளுங்க, ஆண்டவர் அழகாய் ஆலோசனை கொடுப்பார். அதுதான் உடைய பிரச்சனைக்கு தீர்வு. வெறுமனை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், உபவாசத்துக்கிட்டே இருக்கேன், ஊழியக்காரங்கிட்ட எல்லாம் போற, ஒன்னும் நடக்க மாட்டேங்கிறே, நீங்க ஆண்டவர்கிட்ட போங்க, அப்படி சமூகத்துல காத்துருங்க, ஆண்டவிடத்தில் ஆலோசனை கேளுங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை, கணவன் மனைவி, மாமனார் மாமியார், அல் மருமகள், என்ன பிரச்சனை, ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். சொல்யூஷன் ஆண்டவிடத்தில் இருக்கு. கேட்க பழகுங்க. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஆலோசனை தாரும், இந்த மாதத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், என் கடன் பிரச்சனை தீரணும், ஃபேமிலி ப்ராப்ளம் தீரணும், இந்த பயம் உள்ளத்தோட்டு போகணும், இந்த வியாதி மாறணும், எனக்கு ஒரு தீர்வுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவீங்களா? என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் வழி நடத்தவும் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்க ஜெபிக்க போகிறேன். அப்படியே தேவ சமூகத்துல முடிந்தா முழங்கால் படிடுங்க, அல்லது உங்க இருதயத்துல கை வைத்து சின்சியரா கருத்தா என் கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்தை காண செய்தீர். நீர் நாள்தோறும் புது கிருபைகளை தருகிற தேவன். இந்த மாதத்துல புது கிருபைகள், புது ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி மகிழ பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் தகப்பனே, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது, இந்த போராட்டத்திற்கு என்ன செய்வது, இதுக்கு நான் எப்படி இதை நான் தீர்க்க போறேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். நீர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். உன் மீது என் கண்ணவே தோனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த வழி நடத்தினீரே, உம்முடைய ஊழியர்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் நடத்தினீரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் இந்த ஆலோசனை பெற்றுக் கொள்ளேன். அவளுக்கு ஜெபிப்பதற்கு கருவை தாரும். ஆவியானவர் தூண்டி அருளும். உம்முடைய பாதபடிகளை காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றம் அறட்டும். உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ள அவளுக்கு உதவி செய்வீராக. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நீர் பிரச்சனைக்கு ஒரு அழகான தீர்வை காண்பித்து இந்த மாதத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அந்த தடைகள் மாறட்டும், அவருடைய நிந்தைகள் அவமானங்கள் நீங்கட்டும். அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டவர்கள் மகிழும்படியாய் நீர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஆலோசனை கொடுத்து இந்த மாதத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்து வெற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கிற அன்பருக்காக சொந்தரம். இந்த மாதத்தில் அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தையும் கண்டவர்கள் மகிழட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதியும். விடுமுறை நாட்களை ஞானத்தோடு பிரயோஜனமாய் கழிக்கும்படி ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் உழைக்கும் கரங்கள் 2018 தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான சிறப்பு கூடுகை இன்று மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும். இடம் கண்காடியா விளையாட்டு மைதானம், ஆம்பூர். தேவ செய்தி சகோதரர் ஏ அப்பாதுரை அவர்கள், வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். தொடர்புக்கு 9940854125 9442885315. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை மே மாதம் 3ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா,
வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா? உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 04639-22-00-22. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் முழு இரவு ஜெபம், மே மாதம் 12ஆம் தேதி 2வது சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி, போதகர் ரீகன் கோமஸ் அவர்கள், ஜப வீரர்களே, தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்க வாருங்கள். தொடர்புக்கு 04639-22-00-22. எங்கே போவது, என்ன செய்வது, எதுவும் புரியல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க உற்சாகமா. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628-211. தொலைபேசி எண் 04639-22-00-22. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639-22-00-00. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.